ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் வந்து ஊருக்கு ஓட்டு போட போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்போம், கரெக்டாக? எல்லாருமே இப்போ இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய டிக்கெட் கிடைக்காது. சில பேருக்கு டிக்கெட் கிடைக்கும், சில பேருக்கு டிக்கெட் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து சென்னைக்கோ இல்லை சிட்டிலேயோ வந்து வேலை பார்ப்போம், கரெக்டாக? அப்படி வேலை பார்க்குற சில பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி அப்படின்றது வந்து ஊர் அட்ரஸில் இருக்கும். அதாவது ஊரில் வந்து ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க, ஊர் அட்ரஸில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அவங்களால ஓட்டு போட முடியாது. இங்கே ஓட்டு போடணும் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் ஊருக்கு போகணும், பஸ் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும், டிக்கெட் போய் அப்படி போட்டு தான் போய் ஊருக்கு போக முடியும், போய் தான் ஓட்டும் போட முடியும், கரெக்டாக? அப்படி ஓட்டு போடுற எல்லாருக்குமே என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் லீவ் எடுக்கணும், ஆஃபீஸில் கேட்கணும், மற்றபடி பஸ்ஸுக்கு காசு செலவு பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட போகவே மாட்டாங்க. நிறைய பேர் ஓட்டு போட போவாங்க, சில பேர் போவாங்க, சில பேர் அதுக்கு எதுக்கடா செலவு பண்ணணும், பேச்சுலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு ஓட்டு போட நிறைய பேர் போவே மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இனிமேல் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்ப்பு ஒன்று எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போங்க. அதாவது யாருக்காவது இங்கே இருந்துட்டு ஊருக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போக முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, கூகுளில் போய் nvsp.in அப்படின்ற இதை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வந்து இந்த வெப்சைட் தான் வரும். வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ற நேமில் வந்து ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து Form 6 அப்படின்னு ஒரு டேப் ஒன்று இருக்கும். அந்த Form 6-ஐ நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஒரு ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எலெக்ஷன் கமிஷனான ரிவ்யூ பண்ணப்படும். ரிவ்யூ பண்ணப்பட்டு உங்களுக்கு அதில் வந்து இமெயில் ஐடி இது மொபைல் நம்பர் கேட்கும், அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது எல்லாரும் வந்து ஓட்டர் ஐடியை உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஓட்டர் ஐடியில் சில தேவை விஷயங்கள் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் கேட்கும். ரெண்டாவது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சப்மிட் பண்ணுங்கள். அப்புறமா மூணு முக்கியமான விஷயம் கேட்கும். அந்த மூணு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாநிலம் என்ன, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதாவது இப்போ எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டா இல்லை மதுரை டிஸ்ட்ரிக்டா இல்லை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செலக்ட் பண்ணாதீங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ சென்னைனா சென்னைக்குள்ளே எத்தனை தொகுதி இருக்குது, சென்னைக்குள்ளே ஒரு தொகுதி உங்கள் தொகுதியாக இருக்கும், கரெக்டாக? அந்த தொகுதியை நீங்கள் அந்த இடத்துல சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறமா உங்களோட வயசு என்ன அப்படின்ற டீட்டெயில் கேட்கும் அந்த ஃபஸ்ட்டு பேஜில். அந்த ஃபஸ்ட்டு பேஜை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ், இப்போ சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று இருக்கும், கரெக்டாக? உங்ககிட்ட கண்டிப்பாக கரண்ட் அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அந்த கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எந்த அட்ரஸில் நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து அதில் ஃபில் பண்ணணும். இப்போ சென்னை வேளச்சேரியில் தங்கிருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஏரியாவில் தங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நீங்கள் எந்த தொகுதி ஓட்டு போட போகிறீங்க, அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத அதை ஃபில் பண்ணிவிட்டு அது வந்து ரெண்டாவது பக்கத்தில் வரும். அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சில டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அப்புறமா வந்து நீங்கள் இப்போ கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா. அந்த ஓட்டர் ஐடி உங்கள் கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு, உங்கள் ஓட்டர் ஐடி கையில் எடுத்திங்க அப்படின்னா உங்கள் ஓட்டர் ஐடியில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடையாள அட்டை எண், அதாவது ஓட்டர் ஐடியோட அடையாள அட்டை எண் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த எண் வந்து நடுவில் கரெக்டாக சென்டரில் உங்கள் ஃபோட்டோவுக்கு நேர் லெஃப்ட் சைடில் சென்டரில் இருக்கும். அந்த நம்பரை வந்து கேட்கும், உங்களோட எபிக் நம்பர் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட நம்பரை கரெக்டாக பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பரு, இந்த ரெண்டுமே கேட்கும். இது ரொம்ப முக்கியமான, இது ரெண்டையும் வந்து ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று உங்களுக்கு வரும். அதனால் வந்து இந்த நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க, வேறு யாரோட இமெயில் ஐடியும் கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நான் ஒன்று சொன்னேன் இல்லை, பெர்மனன்ட் அட்ரஸை கரண்ட் அட்ரஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த ரெண்டு அட்ரஸோட அட்ரஸ் ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும் கரண்ட் அட்ரஸுக்கு, பெர்மனன்ட் அட்ரஸுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஏஜ் ப்ரூஃப், உங்களோட வயசு என்ன அப்படின்றது வந்து ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஒன்று அதில் சப்மிட் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அது வந்து ஐ அக்ரின்னு கேட்கும். அந்த அக்ரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே நீங்கள் உங்களோட நேம் சைன் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்க, சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும், அதுக்கப்புறமா உங்களோட இமெயில் ஐடிக்கும் வரும். அப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கொண்டு ஓட்டணைக்கு காலை நீங்கள் இதை கொண்டு போனீங்கன்னா இதை வச்சு ஓட்டு போடலாம். இல்லை அப்படின்னா இந்த இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு இவங்க நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு வந்து ஒரு கார்டு ஒன்று உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு கார்டு வரும். அந்த கார்டை கொண்டு நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு எந்த தொகுதி பக்கத்தில் இருக்கோ அந்த தொகுதியில் போய் நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இனிமேல் சொந்த ஊரில் தான் ஓட்டு போடணும் அப்படின்ற கவலை எல்லாம் இல்லை. இங்கே வரவங்க முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து இருக்கிறவங்க
ஓட்டர் ஐடி நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா அந்த பழைய ஓட்டர் ஐடி, அதாவது சொந்த ஊர் அட்ரஸோட ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணால் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். ஆனால் இப்படி இந்த இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஊருக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்ற செலவு வந்து மிச்சமாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, பட் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓட்டு போட ஒவ்வொருத்தருக்கும் போகிற ஒவ்வொருத்தருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ்ஃபுல்லாக ஆகாமல் இருந்தால் கூட இனிமேல் வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் வருது, இடைத்தேர்தல் வருது, எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு போய் தான் ஓட்டு போடணும், ஊருக்கு போய் தான் ஓட்டு போடணும்லாம் இல்லை, நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே உங்கள் இங்கே இருக்கிற கான்ஸ்டிடுவன்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.